people above 40. என்னங்க இவ்வளவு தானா? எவ்வளவு பெரிய போய் இந்த மேடையில ஒருத்தர் கூட கை தூக்கலங்கிறது எவ்வளவு பெரிய போய். 40 வயசுக்கு மேற்பட்டவங்க இவ்வளவு தானா? வைஃப் பீப்பிள் கால் வைல் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40. வாழ்க்கை 40 தொடங்குகிறதுன்னு ஏன் சொல்றான்? அதுக்கு எல்லாரும் செமையான ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க, சொல்லுங்க. அதுக்கு மேலதான் ஒழுக்கமா இருக்கணுமா? அது வரைக்கும் பொறுக்கி தரமா இல்லாம என்ன? இட்ஸ் வெரி சிம்பிள் திங். மனிதன் அதிகாரத்திற்காக போராடக்கூடிய மனதை இயல்பாகவே பெற்றவர். சிறு வயதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த அதிகாரத்திற்கான ஒரு போராட்டம் இருக்கும். ஆனா அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான வயதும் அதிகாரமும் நமக்கு இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது. எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்போம். அம்மா கையில தான் காசு இருக்கும், அப்பா கையில தான் காசு இருக்கும், உனக்கு அடுத்த பர்த்டேக்கு தான் அதை வாங்கி தருவேன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் எத்தனை முறை அழுதாலும் அடுத்த பர்த்டேக்கு தான் கிடைக்கும். அந்த அதிகாரத்தை உங்களால் பெறவே முடியாது. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு என்ன தோணும்? அதிகாரம் என்பது என்னிடமே இல்லை, இந்த அதிகாரம் என்பது என்னுடைய அப்பாவிடமும் அம்மாவிடமும் அல்லது வீட்டுடைய பெரியவிடமும் இருக்கிறதுன்னு ஒரு ஏஜ் வரைக்கும் நமக்கு தோணும். அதிகாரம் குறித்த ஒரு பார்வை அப்பொழுது இருக்கும். ஒரு 10 வயசுல பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை பெறுவதற்கு கொஞ்சம் சண்டைக்கு போக ஆரம்பம், கோச்சுக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டிலேயே சாப்பிடாமலாம் கொஞ்சம் முகத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க. அடம் பண்ணி ஏதாவது பண்ணி இந்த பொருளை பெற முயற்சிப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன புரிய வரும்னா, அதிகாரம் என்பது அடம் செய்வதுன்னு தோண ஆரம்பிக்கும். ஏன்னா காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு அடம் செஞ்சோம்னா நமக்கு வேலை நடக்குது அப்படிங்கிறனால அதிகாரம் என்பது அடம் செய்வது அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அவன் ஒரு விஷயத்தெல்லாம் படிக்க ஆரம்பிச்சானா, நீ இதைத்தான் படிக்கணும் அதைத்தான் படிக்கணும் வீடுகள்லாம் நெருக்க ஆரம்பிக்கிறப்ப, அதிகாரம் என்பது நமக்கான படிப்பை நாமே தேர்வு செய்வது, நமக்கு பிடிச்ச விஷயத்தை நாமே தேர்வு செய்யுது, நமக்கு பிடித்த உடையை நாமே தேர்வு செய்யுதுன்னு அதிகாரம் குறித்த ஐடியா நமக்கு மாறும். அதுக்கடுத்து ஒரு காலகட்டம் வந்து நீங்க கல்லூரி இந்த மாதிரியான ஒரு இடத்துக்குலாம் போன பிறகு எல்லாரும் எல்லாமே செய்யறப்ப நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல, நம்ம கையிலே இறுக்கி பிடிச்சி வச்சிருக்காங்களே அப்படின்னு தோணும். அப்ப அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்பா தானப்பா சம்பாதிக்கிறாரு, அவர் தானப்பா முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு தோணும் அதிகாரம் என்பது சம்பாதித்தல் போல் இருக்கிறது அப்படின்னு தோணும். அப்ப வயசு கிட்ட 20, 21, 22 இருப்போம். அப்ப அதை நோக்கி இந்த உலகத்துல வேக வேக வேகமா ஓடுவோம், படிப்போம், முடிப்போம், சம்பாதிக்கணும்னு பார்ப்போம். சம்பாத்தியம் எல்லாம் கிட்ட வந்த பிறகு ஓரளவு சம்பாத்தியம் கைக்கு வந்துடும். சம்பாத்தியம் கைக்கு வந்த பிறகு நமக்கு அதிகாரம் கையில வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சு எதிர்க்கலாம்னு தோன்றப்ப, வீட்டுல ஏதாவது பேச்சு வர்றப்ப அப்பாவே இயல்பா சொல்லுவாரு, அவன் நீ பெரிய பிள்ளை ஆயிட்டப்பா, நீயே பார்த்து முடிவு பண்ணிக்க அப்படிம்பாரு. தப்புன்னு தோணும், நம்ம உலகாலமாக போராடின அதிகாரம் என்பது தானாக வருவதா அப்படின்னு தோணும். அப்ப அவன் நினைப்பான், அதிகாரம் என்பது கேட்டு பெறுவதில் தானாக வழங்கப்படுவது. ஏன்னா அதிகாரத்தை கேட்டுக்கிட்டே இருந்த நமக்கு தானாவே அப்பா கூட ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார், நீயே பாத்துக்கப்பா, நீயே பெரிய பிள்ளையிட்ட நீ சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோடனே அதிகாரம் என்பது தானாக வருவது, நாம் தேடி பெறுவதில்லை அப்படின்னு அவன் நினைப்பான். அதுக்கடுத்து அந்த அதிகாரத்திலேயே வீட்டுக்குள்ள நல்லது கெட்டதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பான். ஒரு குறிப்பிட்ட வயசு வரும், 27, 28 வருது, ஓரளவு நல்லா சம்பாரிச்சு ஓரளவு செட்டில் ஆகிட்டோம்னா ஒரு திருமணம் அப்படின்னு வரப்ப நம்மளுடைய அதிகாரம் முழுமையாக நான் பெறப்போறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம், ஒரு மனைவி வருவா அவ என் பேச்ச கேட்பா அப்படி அப்படி அப்படின்னு ஒரு பயங்கரமான இத்தியாதி இத்தியாதி வச்சுக்கிட்டு நான் முழுக்க முழுக்க அதிகாரம் பெற்றவன் என்று அவன் நம்புகிற போது வயது 28. அதுக்கடுத்து கல்யாணம் பண்ண பிறகு அந்த பொண்ணு என்ன நீங்க நினைச்சாலும் செய்யலாம் நினைச்சாலோ அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு நாள் கல்யாணம் முடிஞ்சு 15 நாள் வைக்கும். அப்ப அதிகாரம்னா என்னன்னு ஒரு பெரிய குழப்பம் ஒரு ஆணுக்கு வரும். நான் அதிகாரமற்றவனாக இருந்தபோது எனக்கு எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை, அதிகாரம் என் கைகளுக்கு கிடைத்ததாக நான் நம்பிய போது என் தந்தை சொன்னார் எல்லா அதிகாரமும் உனக்கானது என்று, நான் அதிகாரத்தின் உச்சலத்தில் இருப்பதாக நினைக்கிற போது ஒருத்தி வந்து சொல்லுகிறால் நீ அதிகாரம் இல்லாதவன் என்று. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்கும். 3 வருஷம், அது 3 இயர் ஈஷுன்னு சொல்லுவாங்க. 3 வருஷம் அவங்க ஒரு கணவன் மனைவி எல்லாமும் ஓரளவுக்கு புரிந்து கொண்டு வருவதற்கு சண்டை, அது இது லொட்டு லொசுக்கு, அது இது நீ பெரியாளா நான் பெரியாளா, அதை செய்வனா இதை செய்வனா, இப்படி பண்ண எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன், அப்படி பண்ணா உங்க வீட்டுக்கு போயிருவேன், ஏதோ ஒன்று நடக்கும், உன்னே கல்யாணம் நான் சும்மா இருந்திருக்கலாம், உன்னே கல்யாணம் நான் சும்மா இருந்திருக்கலாம், நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருந்தா செலவு மிச்சமா இருக்கும் எல்லாம் பேசுவாங்க. 3 ஆண்டுகள் யார் அதிகாரம் பெற்றவர்கள் ஒரு போட்டி நடக்கும். கடைசியில் இது இதில் உனக்கு அதிகாரம், இது இதில் எனக்கு அதிகாரம்னு ஒரு கப்பலாக முடிவு கூறுவாங்க. வீட்டுக்குள்ளே எனக்கு அதிகாரம், இதில் உனக்கு அதிகாரம், செலவு செய்வதில் எனக்கு அதிகாரம், பொருள் வாங்குவதில் உனக்கு அதிகாரம்னு. அப்போ அதிகாரம் என்பது என்ன என்ற ஒரு புரிதல் 33 வயதில் வரும். அதிகாரம் என்பது பகிர்தல் அப்படின்னு தோணும். அதிகாரம் என்பது பகிர்தல்னு தோணும். அதிகாரம் என்பது பகிர்தல்னு தோணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் தலையிடக்கூடாது, இது எனக்கு தான் ரைட்ஸ்ன்னு கொண்டாடி சொல்லுவாங்க. இதில் நீ தலையிடக்கூடாது, இதில் எனக்கு தான் ரைட்ஸ் அப்படிவாங்க. இந்த படிக்காத பிள்ளைய போட்டு வீட்டில் அடி அடி நடிப்பாங்க. இப்பெல்லாம் முன்னாலும் அப்பாக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அம்மாக்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. படிக்காத பிள்ளைய போட்டு அடி அடி நடிப்பாங்க. ஏன்னு கேட்கப்பல இதில் மட்டும் நீங்கள் தலையிடாதம்பிங்க. முன்னாலாம் பிள்ளைங்களாம் அடிச்சா அம்மானு அழுகும், இப்போலாம் அடிச்சா அப்பான்னு அழுகுது. ஏன்னா அடிக்கிற பார்த்து அம்மா படிக்கிறப்ப போனால் இதில் மட்டும் தலையிடாதீங்க இப்படி சொல்லி எதுலையுமே தலையிடுறதில்ல. ஸோ ஒரு கட்டத்தில் இதுக்குள்ள எனக்கு அதிகாரம் இருக்கு, இதில் உனக்கு அதிகாரம், அதிகாரம் என்பது பகிர்தல் என்று தோன்றுகிற போது வயது 33. அதுக்கப்புறம் அதனுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்காகவே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பான். ஆண் முழுக்க முழுக்க மாற ஆரம்பிப்பான். ரொம்ப மாறி 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 சம்பாதிப்பான். அவனுக்கு தேவையானதெல்லாம் குறைச்சிக்கணும்னு தோணும், தனக்கானது தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு தோணும், தன்னை நம்பி வந்த மனைவிக்காக கொடுக்கணும்னு தோணும், அந்த பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும் தோணும், இந்த பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும் தோணும், எல்லாமும் போகும். ஒரு 40 வயது வருகிற போது இந்த சண்டைகள்லாம் முடிச்சு வச்சுட்டு எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாம் என் பிள்ளைகளுக்கான, என் வாழ்வே மற்றவர்களுக்கான ஒரு ஆண் நம்ப ஆரம்பிப்பான். கடைசியில் அவன் கண்டுபிடிப்பான், 40 வயசுல அதிகாரம் என்பது வேறு ஒன்றுமல்ல, அன்பு மட்டும்தான் அதிகாரம் என்று அவன் கண்டடைகிற போது வயது 40. பிள்ளைகளுக்காக வாழுதல், மனைவிக்காக வாழுதல், சமூகத்திற்காக வாழுதல், உறவுக்காக வாழுதல் என்றவன் கண்டடைகிற போது, அன்புதான் அதிகாரம் என்றவன் கண்டடைகிற போது வயது 40. அதனால தான் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 சொல்றோம் பாஸ். நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கப்படாது.